என்ன எங்க அக்காவும் உங்களோட அழக பத்தி ஏதாவது பேசிட்டு போனாங்களா? ஊர்ல இருந்து ஆறு வானர படம் வந்திருக்காங்கம்மா, வச்சு செய்வாங்கம்மா. கோயில் இருக்கிறது சாமி, கோயில் இருக்கிறது சாமி, ஐயராத்துல இருக்கிறது மாமி, நீளமான கடல்ல வர்றது சுனாமி, நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்து எங்க நடுவர் தான் பினாமி. ஒத்த வார்த்தை சொல்லனே அதுக்கு இசை வாசிக்கிறாங்க பாத்தீங்களா? நித்யானந்தாவுக்கு பினாமி நீங்க தான் சொத்துக்கலாம். இப்ப எந்த நாட்டுல இருக்காருன்னு தெரியல, அது வேற. அப்ப அவரு அவர் பாரு கடவை திறங்கள் காத்து வரணும்னாரு ரஞ்சிதா வருது. அமெரிக்கா பெரிய திருடம் தான். இதை கேள்விப்பட்ட ஜப்பான் நாட்டுக்கார அவன் நாட்டுல வச்சாங்கள வச்ச ரெண்டே நிமிஷத்துல 300 திருடங்களை கண்டுபிடிச்சிருச்சுங்க. இதை கேள்விப்பட்ட நம்ம இந்தியாவுல குறிப்பா புதுடெல்லியில வச்சிருந்திருக்காங்க. வச்ச ரெண்டே நிமிஷத்துல மிஷினாட்ல வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் அந்த காலத்து பழைய தலைமுறை கிளவி அப்பதான் கிளவி ஒரு பழமொழி சொல்லிச்சு, யோக்கியவரா சொம்பெடுத்து உள்ள வையுங்க. இன்னைக்கு அந்த அன்னைக்கு மூணு பெண்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா நடுவரவர்களே, இதெல்லாம் சொல்றீங்களேங்க, பெரிய வயித்தறிச்ச தெரியுமாங்க. கரெக்டா ஆவுடையார் கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண சொன்னீங்க. ஏமா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்றீங்க? நீங்க தானங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண சொன்னீங்க. கார் கரெக்டா டர்ன் பண்ணி வந்து நிக்கும், வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டீங்களா? ஓ மை காட், ஃபேன்ஸ் சொல்ல தாங்கவே முடியலக்கா. சத்தியமா? ஓ மை காட், பஸ் ஸ்டாண்ட்ல ஃபேன் எல்லாம் போடலையம்மா. தலையில ஒரு பெயின் கூட நீங்க எடுக்கவே முடியாது. நாயாமா உன் தலையில பெயின் யாங்க இப்படிலாம் எனக்கு கேருங்க, நான் ரொம்ப பயந்தோ சுபாவம் உள்ள பிள்ளை, அதிர்ந்தே பேசவே மாட்டேங்க. என்னை சத்தியமா நம்புங்க, என்னை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா ஆவுடையார் கோயில் ஐயங்கார் பேக்கரியில கரெக்டா காஃபி சாப்பிட்டு விட்டுருந்தாங்க. அந்த நேரத்துல பாக்குற ஒரு காதலன் ஒரு காதலி ரெண்டு பேரும் ரொம்ப மெதுவா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஒட்டு கேக்குற பழக்கம்லாம் சத்தியமா கிடையாது. போய் நேரா கேட்டது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல. நடுவரவர்களே, ஆனா உங்களை பத்தி சொல்லணும்னா நாலு வரி எல்லாமே குத்து பாட்டா தானே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீங்க யாருன்னு எங்களோட பாட்டுகள் எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? பழைய தலைமுறையில அந்த
அரும்பெடுத்து மணியில சாந்தொடுத்து விட்டார கிளிகள்.